Dear friends, welcome to Ranga Mathematics. In the video, we will discuss the limit point. That is the definition. That is the examples. We will check the limit point. The limit point is the accumulation point. That is the cluster point. Right? Definition. Let x comma tau be a topological space. X comma tau be a topological space. A is a subset of x. A is x or a subset. A point x belongs to x. Is said to be a limit point of A. If every open set U containing x such that x contains a point of A different from x. அதாவது இந்த definition என்ன சொல்றாங்கன்னா, let x, tau be a topological space and there exist any subset A and the A வந்து x ல இருந்து x ஓட subset a containing x. So x and a point x belongs to x and the point x belongs to x in எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம x வந்து limit point அல்லது accumulation point இல்லை cluster point அப்படி சொல்லணும்னா every possible neighborhood of x x intersect with a other than x இதான் சொல்றாங்க. அதாவது x ஓட ஒவ்வொரு பாசிபிள் நெய்பர் எத்தனை நெய்பர்ஹுட் எடுக்க முடியுமோ அந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாக வந்துட்டு ஏவோட இன்டர்செக்ட் ஏன்ற செட்டு சப்செட்டு அதோட இன்டர்செக்ட் பண்ணோம்னா ஸோ இன்டர்செக்ட் பண்ணும் அதை எதோட இன்டர்செக்ட் பண்ணோம்னா அதர் தென் எக்ஸ் எக்ஸை தவிர மற்றதோட இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட், ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஸோ எக்ஸுன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸஸ் எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற எந்த பாயிண்ட்டை வேணால் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட் கண்டுபிடிச்சி அந்த நெய்பர்ஹுட்டெல்லாம் சப்செட் ஏவோட இன்டர்செக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து அதர் தென் எக்ஸ், எக்ஸை தவிர வேறு ஏதாவது ஒன்றாவது இருந்தாச்சுன்னா அந்த எக்ஸை வந்துட்டு நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ரைட், இதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. ஸோ லிமிட் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறப்ப ரெண்டு கேஸாக நம்ம வந்து பேசலாம். கேஸ் ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸில் ஒரு சப்செட்டு ஏன்னு வச்சுக்குவோம். சப்செட்டு ஏ, நெக்ஸ்ட்டு த பாயிண்ட்டு எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், நான் ஏக்குள்ளேருந்து வராத மாதிரி நான் எக்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட்டு பண்ணுறேன், அந்த நெய்பர்ஹுட்டு யூ. அப்போ எக்ஸை தவிர வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ஷனில் இருக்கும் அதர் தென் எக்ஸு. இது மாதிரி எனி பாயிண்ட் எக்ஸ் ஃப்ரம் செட்டு எக்ஸு தென் டாக் அபவுட் ஓப்பன் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸு இன்டர்செக்ட் வித் ஏ அதர் தென் எக்ஸு, ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எக்ஸு எக்ஸுன்ற அந்த பாயிண்ட் எக்ஸு ஏ இஸ் சப்செட்டு ஸோ எக்ஸுன்ற பாயிண்ட்டை நான் ஏக்குள்ளேயே சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், அதுக்கு ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட்டு. ஸோ அதர் இந்த கேஸில் என்ன சொல்லுதுன்னா அதர் திஸ் கேஸ் இஸ் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் இன் ஏ அண்ட் எனி ஓப்பன் செட் எக்ஸு இன்டர்செக்டு வித் ஏ அதர் தென் எக்ஸு. இந்த ரெண்டு கேஸாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஸோ நம்ம வந்து ஸோ வி வில் டீல் போத் ஆஃப் த கேசஸ் இஃப் எக்ஸ் இஸ் அவுட்புறம். ரெண்டு கேஸில் என்னது எக்ஸ் வந்து அவுட்புறம் ஏ அண்டு இன் ஏ, ஏக்குள்ளே இருந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஏ எக்ஸ் வந்து ஏக்கு வெளியிலிருந்து எடுத்துக்கிறோம். ரெண்டு கேசஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், இப்போ இப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட், நவ் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. நவ் டோபாலஜி, டிஸ் டோபாலஜி டவு சீக்வல் டு பை எம்டி செட் எக்ஸு 1, 1, 3, 4, 3, 4,
1 3 4 1 3 4 2 3 4 2 3 4 2 3 4 2 3 4. இது ஒரு டோபாலஜி. டோபாலஜி நவ் லெட்டஸ் லெட்டு ஏஸ் ஈக்குவல் டு ஏவை நம்ம எடுத்துக்கணும் தானே, ஏன்ற சப்செட்டு ஃப்ரம் எக்ஸ் 1 2 3 1 2 3 சப்செட்டு கண்டெய்னிங் எக்ஸு கண்டெய்னிங் எக்ஸு. இப்போ நம்ம வந்து எனி பாயிண்ட்டு ஃப்ரம் எக்ஸ் எக்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். 1 லிமிட் பாயிண்ட்டா, 2 லிமிட் பாயிண்ட்டா, 3 லிமிட் பாயிண்ட்டா, 4 லிமிட் பாயிண்ட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே லிமிட் பாயிண்ட்டாக நம்ம செக் பண்ணலாம். லிமிட் பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணலாம் ரைட். இப்போ லிமிட் பாயிண்ட்டை நீ செக் பண்ணுறப்ப ரைட், லிமிட் பாயிண்ட்டை செக் பண்ணுறச்சு இப்போ செக் பண்ணலாம். 1 எடுத்துக்கலாம், ஃபார் 1 ஃபார் 1ன்ற பாயிண்ட்டுக்காக லிமிட் பாயிண்ட்டை நான் செக் பண்ணுறேன் ரைட். ஃபார் 1 ரிலேஷன் இப்போ என்ன பண்ணலாம், 1க்கு ரேண்டமாக எக்ஸிலிருந்து ரேண்டமாக இது எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம் ரைட். இப்போ 1 நெய்பர்ஹுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லணும். நெய்பர்ஹுட் ஆஃப் 1 நெய்பர்ஹுட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்ன நெய்பர்ஹுட். 1 நெய்பர்ஹுட் எக்ஸு எக்ஸு 1 1 1 3 1 3 4 1 3 4 1 3 4 இதெல்லாம் எக்ஸோட நெய்பர்ஹுட்டு எக்ஸோட நெய்பர்ஹுட்டு. இப்போ இந்த நெய்பர்ஹுட்டை ஏ ஏன்றது நம்ம சப்செட் ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, 1 2 3 1 2 3 சப்செட்டு ஏ. இப்போ இந்த ஏவோட இந்த நெய்பர்ஹுட்டை ஒவ்வொன்றையும் இன்டர்செக்ட் பண்ண விடுங்க. இன்டர்செக்ட் பண்ண விட்டால் எக்ஸை இன்டர்செக்ட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. அப்போ நம்மளோட இன்டர்செக்ட் 1 2 3 1 2 3. ஸோ த நெய்பர்ஹுட் இன்டர்செக்ட் அதர் தென் 1 2 3 இருக்குது ரைட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஏ இன்டர்செக்ட் எக்ஸ் ஏ இன்டர்செக்டு இன்டர்செக்ட் 1 3 4 1 3 4 1 3 4 ஏ இன்டர்செக்ட் 1 3 4 ஏன்றது நம்ம 1 2 3 1 2 3. ஸோ 1 3 இன்டர்செக்ட் 1 3. ஸோ இன்டர்செக்ட் அதர் தென் எக்ஸ் எக்ஸ் வந்து 1 ஃபார் எக்ஸ் 1 அதர் தென் எக்ஸ் 3 இருக்குது ஓகே இதுவும் ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ட் நெய்பர் அனதர் நெய்பர்ஹுட் 1 சீக்வல்டு 1 only அதர் தென் 1 இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ ஸோ இது மற்ற நெய்பர்ஹுட்டு எல்லா நெய்பர்ஹுட்டுக்குமே ஒன்னோட எல்லா நெய்பர்ஹுட்டுக்குமே அதர் தென் 1 வந்துச்சுன்னா தான் லிமிட் பாயிண்ட். இங்கே அதர் தென் 1 இல்லை, தேர் ஃபோர் 1 இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ஏவோட லிமிட் பாயிண்ட்டு கிடையாது. ஃபார் டூன்ற பாயிண்ட் எக்ஸு. இப்போ இந்த டூவோட நெய்பர்ஹுட்ஸ் என்ன? ஸோ டூவோட நெய்பர்ஹுட்ஸ் எக்ஸு டூவோட நெய்பர்ஹுட் எக்ஸுன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 3 4 2 3 4 2 3 4 எக்ஸோட நெய்பர்ஹுட் அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் டூவோட நெய்பர்ஹுட் கிடையாது. ஸோ எக்ஸு 2 3 ஏன்றது நம்மளுக்கு தெரியும், 1 2 3 ஏ சிக்கல் டு 1 2 3 ஒன் டூ த்ரீ. இப்போ ஏவோட எக்ஸ் நெய்ப் இன்டர்செக்ட் பண்ணுங்கள், 1 2 3 1 2 3. அப்போ டூவை தவிர மற்ற வேறு பாயிண்ட் இருக்குது, இது அதர் தென் எக்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ட் 2 3 4 2 3 4 இன்டர்செக்ட் பண்ணுங்கள் ஏவோட 1 2 3. அப்போ 2 3 தான் என்னோடய இன்டர்செக்ட்டு. ஏவோட 2 3 4 இன்டர்செக்ட் பண்ணால் 2 3 2 3 அதர் தென் 2 3 இருக்குது அவ்வளோதான். அதனோட நெய்பர்ஹுட் எல்லாத்துக்குமே அதர் தென் 2 இருக்குது, தேர் ஃபோர் ஹியர் 2 இஸ் ஏ லிமிட் பாயிண்ட்டு. 2ன்றது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ரைட். இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டு அடுத்து 3 4 5 இதுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து லிமிட் பாயிண்ட் இப்படி கண்டுபிடிக்கலாம் ரைட். டெஃபினேஷன் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி லிமிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸு நம்ம ஒரு டோபாலஜி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டோபாலஜியிலேருந்து நம்ம வந்து நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கலாம். ஏவை நம்மளாக சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அந்த ஏக்கு வந்து லிமிட் பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டும் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணி லிமிட் பாயிண்ட்டாக இல்லையான்றதை சொல்லிடலாம் ஓகே. ஸோ பாய். ஸோ சி தட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.